ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் முடி கொட்டாமல் நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கு கருவேப்பிலை என்ன எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபேனுக்கு அடியில் 2 மணி நேரமாக ஆற வச்சுருக்காங்க. தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. கருவேப்பிலையெல்லாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்துக்கலாங்க. பேன் வச்சுட்டு அதில் நான் 1/2 லிட்டர் அளவுக்கு செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்காங்க. எண்ணெயை 1-2 நிமிஷம் மட்டும் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலை இதுவை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை விழுது எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு 1-5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. பாருங்கள், எண்ணெய் லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததுமே கலர் மாற ஆரம்பிச்சிச்சு. இன்னும் நல்லா 1-5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் தனியாகவும் அந்த திப்பிகள் எல்லாம் தனியாகவும் வந்து தெரியுங்க. நமக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம், 5 நிமிஷம் மட்டும் கொதிச்சா மட்டும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாங்க. நல்லா ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கப்புறமா வடிகட்டிக்கலாம். 1 கப் வச்சுட்டு அதுக்கு மேலே வடிகட்டி வச்சுட்டு 1 காட்டன் துணி போட்டு நம்ம வடிகட்டிக்கலாங்க. வடிகட்டியில் வடிகட்டினா அந்த திப்பிகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் துணியை வச்சு எல்லாத்தையும் வடிச்சிக்கலாம். வடித்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் ஃபுல்லாக வந்து அந்த திப்பியில் இருக்கும், அதனால் நல்லா அழுத்தி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த கருவேப்பிலை எண்ணெய் தடவுறதுனால முடி அடர்த்தியாக வளருங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேயே நிறைய பேருக்கு வந்து வெள்ளை முடியாக இருக்கும். அது மாதிரி அதிகமாக வெள்ளை முடி இருக்கவங்களும் இந்த எண்ணெயை ரெகுலராக எடுத்துகிட்டே வந்தால் நல்லா கருப்பாகிடும் முடியெல்லாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயம் சேர்த்துக்கிறேங்க. வெந்தயத்தை எண்ணெயிலே நல்லா ஊற விட்டுக்கலாம், வடிகட்ட வேண்டாம். இந்த எண்ணெயை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா முடி கொட்டதெல்லாம் நின்றுடும், முடியும் நல்லா கருப்பாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 1-2 வாரத்துலேயே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.